சார், மொத்தம் வந்து 48 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல் வந்து 48 லட்சம் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் ரெண்டுமே தான் வந்து நமக்கு கணக்கு. இதில் வந்து நம்ம 20 லட்சம் மாணவர்கள் வந்து 10th and 12th மட்டும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் வந்து இப்போ தூங்கப்படக்கூடிய பள்ளிகள் மூலம் 20 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பர்மிஷன் கொடுத்து லெட்டர் கொடுத்த பிறகு தான் நாங்கள் வந்து அனுமதி அளிக்கிறோம். பெற்றோருடைய பர்மிஷன் லெட்டர் அனுமதி கடிதம் கொடுத்த பிறகு தான் வந்து பள்ளிக்குள்ளே வந்து அவர்கள் வந்து நம்ம என்ட்ராகிறதுக்கு நாங்கள் அந்த அனுமதி கடிதத்தை வச்சு தான் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு தினசரியும் ரிப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு பொறுத்த ஹெல்த் சென்டருக்கும் எங்களுக்கு ஜிஹெச்சுக்கும் வந்து அதுக்குன்னு ஒரு காண்டாக்ட் நம்பர்ஸாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பள்ளிக்கூடத்தில் அனைவருக்கும் தெரிந்த நிலையில் அந்த நம்பர்கள் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ போர்டில் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். எந்த ஒரு இதுனாலும் உடனே அவங்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கணுன்றதை எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதிகாரம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சார், கண்டிப்பாக 25 மாணவர்கள் மிகையில் இல்லாமல் வகுப்பு நடைபெறும். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது இதை வச்சு தான் நாங்கள் கலெக்ஷன் தான் பிரித்து போடுறோம். 25 மாணவர்கள் வரக்கூடிய அளவில் தான் நம்ம கிளாஸில் பிரித்து போடுறோம். அதுக்குண்டான நாங்கள் அட்டவணை கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள அட்டவணை கொடுத்துருக்குறோம். எந்த வகையில் வந்து கூட்டமாக வந்து மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 100% அஷூரன்ஸ் கொடுக்குறோம். பள்ளிக்குள்ள மாணவர்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய எந்த விதம் இருக்காது. வறண்டாலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டாய்லெட்லாம் வந்து நீட்டாக சானிடைஸ் பண்ணி தான் மார்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ மாணவர்கள் வந்து இப்போ போன பிறகு அதை யூஸ் பண்ணிட்டு போன பிறகு வந்து மதியம் ஒரு முறையும் மறுபடியும் மாலை ஒரு முறையும் அந்த நேரத்தில் வந்து சரியான முறையில் அதை வந்து சானிடைஸ் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சோப் சொல்யூஷன் ஈஸியாக வந்து எல்லாத்துலேயும் வந்து சோப்பு கரைச்சியில் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சிடறோம். மாடல் வந்து அது கையில் வந்து நீட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உள்ள அலோவ் பண்ணுறோம். அதே மாதிரி மதியம் வேலையிலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி வந்து அவங்களோட சாப்பாடு உணவுகள் பூரா வந்து பாதுகாப்பான முறையில் வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய உணவுகள் தான் நம்ம அதை சாப்பிட மாதிரி செஞ்சு செஞ்சுருக்கோம். மற்றபடி நம்ம வாகனங்கள் மற்றதான் வந்து முழுமையாக இயக்கிறதுக்கு முதல் நாளில் முடியாது. வாகனங்கள் பள்ளி வாகனங்கள் முழுமையாக வந்து முதல் நாளில் இயக்க முடியாது. ஓரளவுக்கு பார்க் வெஹிக்கிள் தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஒரு சில வாகனங்கள் மட்டும் இயக்க முடியும். நாள் போக போக தான் வந்து மற்ற வாகனங்கள் வந்து இயக்குவதற்கு உண்டானே நாங்கள் எல்லாம் வந்து அது எப்படி போகுதுன்றதை வச்சு நம்ம செய்வோம். ஏன்னா வந்து வெஹிக்கிளில் வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொண்டு வர முடியாது. அது அதுக்கு வந்து ஒரு 50% அப்படின் போது எந்த மாதிரி நம்ம வாகனம் இயக்க முடியுன்றது நம்ம உட்காந்து தெளிவுபடுத்தோம். சார், அதான் இப்போ அரசே வந்து 40% வந்து ப்ராக்டிகல்ஸும் சரி தியரிகள் எல்லாத்துக்கும் 40% வந்து போர்ஷன்ஸ் குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. பட் அதை எந்த அளவில் எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. பட் அது கொடுத்துருக்காங்க. அரசு கொடுத்துருக்காங்க. 40% குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அதை நாங்கள் எதாவது நடத்திட முடியும் இந்த காலத்தில். ஏன்னா இப்போ ஆன்லைனில் கிளாஸஸ் நடந்துருச்சு. இப்போ ரிவிஷன் தான் எங்களுக்கு வந்து ரிவிஷன் தான் தேர்வுக்கு உண்டான வகையில் இது எந்த அளவுக்கு தேர்வு இருக்குன்றதை ஒரு கொடுத்துருக்காங்க டெய்லியில். அதை வச்சு நாங்கள் வந்து அது வந்து ரிவிஷன் தான் போக போகுது. ஸோ அது வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் ரிவிஷன் கரெக்டாக போகுது. நமக்கு தேர்வு மட்டும் எப்போன்றது கரெக்டாக டேட் தெளிவாக தெரியப்படுச்சு அந்த கேப்பில் சரியாகும்.